வணக்கம், நான் பிஜு, விகாஸ்ரீ பர்ம வைத்தியசாலை. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் முதுகு தண்டு வட வலி. இந்த முதுகு தண்டு வட வலி சிறியவர் முதல் பெரியவர் வரை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முதுகு தண்டு வட வலி எதனால வருது, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த முதுகு தண்டு வட வலி வர்றதுக்கு மெயின் ரீசன், நாம அதிகமா பாரம் தூக்குறது, அதிகமா ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது, அதிகமா நின்று வேலை பார்க்கறது, அதிகமா டூ வீலர் டிராவல் பண்றது, இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. இந்த முதுகு தண்டு வட வலி அப்படிங்கிறது மூணு விதமா பிரிச்சுக்காங்க. அது என்னன்னா டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மற்றும் சியாட்டிகா. நம்ம முதுகு தண்டு வடத்துல மொத்தம் 33 எலும்புகள் இருக்கு. இந்த 33 எலும்புகள் தான் நம்ம உட்காரவும் நிக்கவும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா லம்பா ஸ்பைன் இருக்கிறது கீழ்பக்கமா இருக்கு, அதான் கீழ் முதுகுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே காமனா வர தொடங்கியிருக்கு. இந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது லம்பா ஸ்பைன் டிஸ்க் பல்ஜ்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிஸ்க் பல்ஜ்னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டிஸ்க்னா என்ன, டிஸ்க்ங்கிறது இந்த முதுகு தண்டு வடத்துல இருக்கிற அந்த 33 எலும்புகள் இருக்குல்ல, அந்த 33 எலும்புகளுக்கும் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒரு தட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ அந்த தட்டு தான் டிஸ்க்னு சொல்றாங்க. நம்ம இப்ப காமனா சொல்றது டிஸ்க் பல்ஜ். அந்த டிஸ்க் பல்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு எலும்புகளும் நம்ம அதிகமா பாரம் தூக்குறதுனாலயோ இல்ல அதிகமா ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனாலயோ, அதிக நேரம் நின்றுட்டு வேலை பார்க்கறதுனாலயோ இல்ல டூ வீலர்ல டிராவல் பண்றதுனாலயோ, இந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்கிற டிஸ்க் வந்து கொஞ்சம் அமுங்கும். இந்த அமுங்கி கொஞ்சமா வீக்கம் கொடுக்கும், அதுதான் டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிறது இந்த அமுங்கின அந்த டிஸ்க் ஆனது கொஞ்சம் வெளிப்புறமா வீக்கத்துக்கு கொடுக்கும், அது கொஞ்சமா ரொம்பவே தள்ளிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இடுப்புல அதிகமா வலி இருக்கும். சோ இந்த வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இது நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 75% மக்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தீராத இடுப்பு வலி கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, சோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல சொன்னா தட்டு விலகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூளையிலிருந்து வர்ற சின்ன சின்ன நரம்புகள், அந்த மூளையிலிருந்து வர்ற நரம்புகள் தான் நமக்கு காலுக்கு போறது, கைக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள். சோ கீழ் முதுகுல வர்ற அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிறது காலுக்கு போற நரம்புகளை கொஞ்சமா அமுத்த தொடங்கும், அப்பதான் இந்த வலி வந்து அதிகமா தெரியும். சோ இந்த வலி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிற சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளால அதிக நேரம் நிக்க முடியாது, ஒரு இடத்துல உட்கார முடியாது, அதே மாதிரி டூ வீலர்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா சியாட்டிகா. இந்த சியாட்டிகா அப்படிங்கிறது இந்த ப்ரொலாப்ஸ் சிச்சுவேஷன்ல வந்த அந்த டிஸ்க் ஆனது இன்னும் கொஞ்சம் கூட கம்ப்ரஸ் பண்ணும். இது அந்த மூளையிலிருந்து வர்ற நரம்புகளை கண்டிப்பா கொஞ்சம் கூட அமுத்தும். அமுத்தும் போது என்னன்னா, நம்ம கீழ் முதுகுல வர்ற அந்த மூளையிலிருந்து வர்ற நரம்புகள் ரெண்டுமே ரெண்டு காலுக்கு போயிடும். சரிங்களா, இது எந்த பக்கம் போற காலுக்கு போற நரம்பு அதிகமா அமுத்துதோ அந்த பக்கம் வலி அதிகமா இருக்கும். அந்த கால் பட்டச் முட்டிக்கு கீழே கணுக்கால் மேல இந்த மாதிரி வலி அதிகமா இருக்கும். முக்கியமா பாதத்துல ஊசி போட்டு குத்துற மாதிரி வலி ரொம்ப சிவியராகவே இருக்கும். சோ இது வந்து சியாட்டிகா. இந்த சியாட்டிகா வலி வந்துச்சுன்னா அதிக நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, அதே மாதிரி அதிக நேரம் இந்த இடத்துல நிக்க முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். நிறைய பேஷண்ட்ஸ் இதனால நைட்ல தூக்கத்தை கூட விட்டுருக்காங்க, அந்த அளவுக்கு சிவியரா பெயின் இருக்கும். அதே மாதிரி ஒரு அடி நம்மளால எடுத்து வைக்க முடியாது. இதுதான் வந்து சியாட்டிகா சிச்சுவேஷன். சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட பழக்க வழக்கங்கள். சோ இந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணணும். ஒரு இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு வாட்டியாவது ஒரு 5 மினிட்ஸ் அங்க இங்க வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அதிக நேரம் நின்று வேலை பார்க்குற சுச்சுவேஷன் வரும்போது என்னன்னா, ஒரு 1/2 hour வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா, அதே மாதிரி டூ வீலர்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. இப்போ உள்ள ரோடுகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இடுப்புல வலி வர்றதுக்கு மற்ற சில காரணங்கள் இருக்கு. அடிபட்டுனாலும் கண்டிப்பாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வலி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எங்களோட வைத்தியசாலையில நாங்க முதுகு வலிக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு
அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். எங்க வைத்தியசாலையில அந்த ட்ரீட்மென்ட் பீரியட் அப்படிங்கிறது இந்த நோயோட காலத்தை பொறுத்தது. சில பேஷண்ட்ஸ் ரெண்டு நாள் தான் இருக்க வேண்டிய இருக்கும், அந்த பேஷண்ட் நம்ம ஒரு நாள் தடவு முறை மட்டுமே போதும். அதே வேளையில நீண்ட காலமா இந்த இடுப்பு வலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உள்ளுக்கு மருந்து இருக்கணும், அதே மாதிரி வர்ம தடவு முறை பண்ணணும். சோ இந்த விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உள்ளுக்கு கொடுக்குற மருந்து ஃபுல்லாவே இயற்கை மூலிகைகளால ஆன மருந்துகள் தான் நாங்க கொடுக்குறோம். எல்லாமே முதுகலை பட்டம் பெற்ற டாக்டர்ஸ், எம்இ சித்தா முடிச்ச டாக்டர்ஸ் அவர்களோட பரிந்துரைப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல வர்ம தடவு முறை நாங்க பண்றது எல்லாமே குவாலிஃபைடு தெரபிஸ்ட வச்சு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க முதுகு தண்டு வலிக்கு குறைஞ்சது 12 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த 12 நாள் உள்ளுக்கு மருந்து கொடுத்து வர்ம தடவு முறை பண்ணுவோம். இந்த வர்ம தடவு முறை பண்ணும்போது என்னன்னா, முதல் 8 நாள் வரைக்கும் கண்டிப்பா வலி அதிகமாகும். இந்த வலி அதிகமாகிறது என்ன அப்படின்னா, உடம்பு இழைக்கு நம்ம பண்றது. இது பண்ணும்போது என்னன்னா, உடம்புல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுல சரி பண்றது கண்டிப்பா ஒரு வாய்ப்பா இருக்கும். வர்ம தடவு முறையும் நேச்சுரல் ஹெர்பல்ஸ் ஆன மருந்துகளையும் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப எங்க கிட்ட வந்த ஒரு பிரதர், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர், அவரும் இதே மாதிரி தான் வந்தாரு. கீழ் முதுகு வலி, கால் வலி, ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்த அவரு இன்னைக்கு ஃபுல்லா கியூர் ஆகி இன்னைக்கு ஹாப்பியா அவர் இருக்காரு. சோ அவரு ஒரு வீடியோ எங்களுக்காக பதிவு பண்ணி தந்திருக்காரு, அந்த வீடியோவை இதோட இணைச்சுக்கிறேன், நீங்க பாருங்க. என் பேர் பூபாலன், திருப்பத்தூர் மாவட்டம். எனக்கு கொஞ்ச நாளாவே இடுப்புல இருந்து லெஃப்ட் சைடு கால் பாதை வரையும் அதிகமாக வலி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது, நடந்தாலும் வலி இருக்கும், உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது ஃபிசியோதெரபி பண்ணால் சரியாயிடும்னு சொன்னாங்க. 30 நாள் ஒரு மாதமாக ஃபிசியோதெரபி பண்ணி சரியாகலை. திரும்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனில் L4-L5-S1 டிஸ் பல்ஜாக இருக்குது, L4-L5 டேர் ஆகிருக்கு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் விகாஸ்னி வர்ம வைத்தியசாலைன்னு ஒரு ஆட் பார்த்தோம். அந்த டாக்டர் நம்பர் கால் பண்ணி பேசணும், அவர் 12 நாள் ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும், கண்டிப்பாக சரியாயிடும் வாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சாமியார் மடம், அங்கே தான் இந்த விகாஸ்னி வர்ம வைத்தியசாலை இருக்குது. அங்கே போயிட்டு 12 நாள் ட்ரீட்மெண்ட்டில் வலி கொஞ்சம் சுமாராச்சு. 40 நாளுக்கு மருந்து கொடுத்தாங்க. அந்த 40 நாள் மருந்து வீட்டுக்கு வந்தோம். 40 நாள் மருந்து எடுக்கும்போது 20 நாளில் அந்த வலி வந்து சரியாயிடுச்சு. 40 நாள் மருந்து எடுக்கும்போது இப்போ கம்ப்ளீட்டாக வலி இல்லாமல் இப்போ நல்லா இருக்கும். இப்போ நடக்க முடியுது, நிற்க முடியுது, உட்கார முடியுது. நீங்கள் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக 100% குணப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக தான் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எந்த பிரச்சனையானாலும் குணப்படுத்த நாங்கள் இருக்கிறோம். முக்கியமாக எங்களோட வைத்தியசாலையில் முதுகு வலி, கழுத்து வலி, வெள்ளைப்படுதல், தோல் நோய்கள், வாதம், பக்கவாதம், கை கால் மூட்டு வலி, கை கால் உளைச்சல், எந்த ஒரு நோயானாலும் கண்டிப்பாக குணப்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களோட வைத்தியசாலை கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார்மடம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. சாமியார்மடம் நாகர்கோவில் டு திருவாரூர் போகிற வழியில் மெயின்லேயே சாமியார் மடங்கள் கேட்டாலே போதும், நாகர்கோவிலுக்கு 15 கிலோமீட்டர், சரிங்களா? எங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ல தெரியும், நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இனி மற்றொரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.